பிறையிலா மாதிரி செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் மகேந்திர ஜெய்திலுக்ஷிகா. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட 107 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஹெரோயின் என சந்தேகிக்கப்படும் 1 கிலோ 104 கிராம் போதைப் பொருட்களை அழிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 12 கொழும்பு மேல் நீதிமன்றம் அந்த போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இதேவேளை கடந்த வியாழக்கிழமை காலை புத்தளம் பாலாவி பகுதியில் வழக்குடன் தொடர்புடைய போதைப் பொருட்கள் எரிக்கப்பட்டது என போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்குள் மின்கட்டணம் குறையக்கூடும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், 1 வருடத்துக்கு முன்னர் இந்த நாட்டில் என்ன நடந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 13 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கும் நாடாக இருந்தது. எரிபொருட்களில் சிக்கல் ஏற்பட்டது. அத்தியாவசிய மருந்துகளில் சிக்கல் ஏற்பட்டது. இப்போது நாடு படிப்படியாக நிலை பெற்று வருகிறது. எனவே ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்குள் மின்கட்டணம் குறையும் என நம்புவதாய் அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பான நாணய எனும் தொழிற்பொருளில் போதைப் பொருள் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் போன்றவற்றின் ஆபத்திலிருந்து பாடசாலை மாணவர்களை காப்பாற்றுவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் யோசனைக்கு அமைய கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசாயந்த தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தேசிய அபாயகரமான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் சக்கிய நாணயக்கார, தேசிய விஞ்ஞான அறக்கட்டளையின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சேமாளிக்கா நயனி சுதாசிங்க உள்ளிட்டவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கைகளை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு பிரைனிலா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். பிறையினிலா செய்திகள்.